வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் மனோபாலா. இன்னைக்கு நம்மளுடைய வேஸ்ட் பேப்பர் சேனலை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமுக்குங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே ஒவ்வொன்றா உங்களுக்கு வரும். இன்றைக்கி யாரை பற்றி பேசலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா, ரொம்ப என்ன சொல்கிறது, மனித நேயத்துலேயும் மனிதனாக நடக்கிறதுல சில பேர் ஒரு முன்னுதாரணமாக இருப்பாங்க. அதில் சில பேரில் முக்கியமான இவர் வந்து ஏஆர் ரஹ்மான் அவர்கள். அவருடைய முதல் பேர் வந்து திலீப்புங்கிற பேர். முதல்ல ஒரு நாள் ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு அவங்க அம்மாக்கிட்ட போய், அம்மா நான் ஒரு பாட்டு போட்டிருக்கேன் கேட்குறீங்களா அப்படின்னு ஏர்லி மார்னிங் நான் சொன்னேன்னா, அந்த அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல. இவன் நிறைய ஜிங்கிள்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பானே, இப்போ என்ன பாட்டு என்ன போட்டிருக்கேன்றான் அப்படிங்கிற அந்த அம்மாவுக்கு ஒரு திகைப்போட, போடுப்பா கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த பாட்டு தான் ஃபஸ்ட்டு படத்துலேயே நேஷ்னல் அவார்டு வாங்குகிற அளவுக்கு அவரை கொண்டு போய் சேர்த்த சின்ன சின்ன ஆசை. அந்த பாட்டு தான் வந்து அவருக்கு மிகப்பெரிய பேரும் புகழும் கொடுத்தது. அண்டு வந்து மெயினாக வந்து அந்த பாட்டை போட்டு காட்ட பிறகு, இது வந்து மணிரத்னம் சார் டைரக்ட் பண்ணுறாருன்னு அம்மாவுக்கு தகவல் சொல்கிறாரு. எப்பா திரும்பின நீ செஞ்சிட்டு இருந்த வேலையில திருப்பி மாறி வேறு ஒன்று பண்ணுறிய பரவாயில்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த அம்மா எதுவும் கேட்கல. நீ கண்டிப்பாக நல்லா வருவாப்பா பண்ணு அப்படின்னு ரொம்ப ஆரோக்கியமான வார்த்தைகளை சொன்னார். அவங்களுக்காக இவருக்காக தர்காலாம் போய் சாமி கும்பிடலாம் செஞ்சாங்க. அப்போ வந்து வானமே இல்லைங்கிற ஒரு படத்தை தான் வந்து கவிதாலயம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அந்த வானமே இல்லை படத்துலேயே வந்து மரகத மணி அப்படிங்கிறவர் வந்து மிஸ் டைரக்டராக போட்டாங்க. அதுக்கு பிறகு அதுக்கு முன்னாடி வந்து இளையராஜாக்கும் கவிதாலய நிறுவனத்திற்கும் சில சின்ன மனத்தாங்கள். அந்த மனத்தாங்கள் கொஞ்சம் பூதாகரமாக வெடிக்கிற அளவுக்கு பண்ணாமல், நீ யாரு நானா இருங்கிற அளவோட ரெண்டு பெரிய மனுஷங்கிறதுனால, கே பாலச்சந்தர் இந்த பக்கம் இளையராஜாங்கிறதுனால ரெண்டு பேரும் பெருந்தன்மையாக அப்படியே இருந்துட்டாங்க. அப்போ அந்த கேப்பில் இந்த மாதிரி ரோஜாங்கிற ஒரு படத்தை தயாரிக்கிற எண்ணத்தில் இருந்த கவிதாலயா மணிரத்னத்தை கூப்பிட்டு, இளையராஜா மட்டும் கிடையாது மக்க பாக்கி யார் வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்கிற போது, இவர் தன்னுடைய ஃப்ரெண்டு மகேஷுங்கிறவரை அவரை தான் வந்து மிஸ் டைரக்டர் போடணும்னு நினச்சார். ஆனால் டியூட்டி வந்து மகேஷுக்கு வந்து ஒரு கேன்சர் அந்த மாதிரியான வியாதியில் பீடிக்கப்பட்டிருந்தார். அவரால் செய்ய முடியாதுங்கிறத ரொம்ப அழகாக சொன்னோன்னு, இவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத இருக்கும்போது ரஹ்மான் இசையமைத்த சில ஜிங்கிள்ஸை கேட்கக்கூடிய சந்தர்ப்பம் இவருக்கு வாய்ச்சது. வாய்ச்சோன்னு ரஹ்மானை கூப்பிட்டு பேசலாம்னு சொல்லி ரஹ்மானை கூப்பிட்டு பேசி சிச்சுவேஷனை சொல்லி, இது தான் வந்து இது ஒரு இந்த சவுண்டில் அந்த இசையமைப்பு துணியில் எல்லாத்துலேயுமே மாறுபட்டு யூஸ்வலாக பண்ணுறாங்கல்ல, அப்போ இளையராஜா ஒரு ட்ரெண்டு பண்ணி வச்சுருந்தார். அதுலேருந்து சுத்தமாக மாறுபட்டு இருக்கிறது வந்து அதுவே மணிரத்னத்துக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது. அதனால் வந்து என்ன பண்ணார், சரி ஓகே இவரே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவர் டீம் சொல்லி, யார் கவிதாலயம் பாலச்சந்த் சார்ன்னு சொல்லி ஒரு நிர்வாக தயாரிப்பாக இருந்த திரு பிரமின் நடராஜன் இந்த படத்தை முன்னெடுத்து போனார். முன்னெடுத்து போனோடனே வந்து ரோஜா மிக பிரமாதமாக வந்தது. அந்த பாடல்கள் வந்து அப்படி புகழ், இப்படி அப்படி புகழ் இல்லை. ஃபஸ்ட்டு படத்துலேயே ஒரு ஏழு மலை ஏழு கடல்லாம் தாண்டா ஒருத்தன் எப்படி எவ்வளோ சந்தோஷமாக இருப்பானோ அந்த அளவுக்கு சந்தோஷமான விஷயங்கள் ரஹ்மான் வாழ்க்கையில் நடந்தது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும், அவர் அந்த புகழை வந்து மண்டையில் ஏற்றுக்கவே இல்லை. ஏன்னா ஆரம்ப கட்டத்தில் சின்ன வயசில் 12 வயசில் இவர் இருந்தபோது திலீப்பாக இருந்தார். அப்போ வந்து தன்னுடைய ஃபாதரை இறந்துட்டார். சேகருங்கிற அவருடைய ஃபாதர் நேமு. மலையாள படங்கள் நிறைய படங்களுக்கு மியூசிஷியனாக ஒர்க் பண்ணார். அப்போ வந்து அவர் வாங்கி வச்ச இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஃபாரின் இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது ரொம்ப காஸ்ட்லியான இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் வாடகைக்கு கொடுத்து அதில் வர வருமானத்தை வச்சு தான் சாப்பிட வேண்டிய நிர்பந்தம் அந்த குடும்பத்துக்கு இருந்தது. அதனால் வந்து என்னென்னா அந்த தன்மை இருக்குது பாருங்கள், ஏழ்மையில் அடிபட்டாலே அந்த தன்மை வந்துடும். அந்த வயசில் துடிப்பாக மற்ற பசங்களோட விளையாடுறது அது இதுன்னு போடுற ஒரு பையன் என்ன ஆகிறான், ஒரு மியூசிக்கில் உள்ள நுழைஞ்சு
எம்எஸ் விஸ்வநாதன், இளையராஜா போன்ற மகானுபாவங்களுக்கு வாசிக்க வேண்டிய கட்டாயமாகுது. அதனால் இவருக்கு அந்த விளையாட்டு புத்தியோ அல்லது வேறு எதுவுமே கிடையாது. ஒர்க் வைல் யூ ஒர்க்குங்கிற மாதிரி எப்போ பார்த்தாலும் ஒர்க்குலேயே இருந்தார். அதனால் என்னாச்சுன்னா இவருக்கு அந்த என்ன தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியாது. வீட்டை விட்டால் ஸ்டுடியோ, ஸ்டுடியோ விட்டால் இங்கே அப்படி இருந்தார். அப்படி இருக்கும்போது இளையராஜா வந்து நிறையா படங்களுக்கு, ஈவன் என் படங்களுக்கு கூட திலீப் என்று சொல்லப்படுகிற இவர் வந்து நல்லா வாசித்தார். அப்புறம் பின்னாளில் வந்து இஸ்லாமிய மதத்துக்கு மாறி தன் பேரையே ரஹ்மான் அப்படின்னு மாற்றிக்கிட்டார். அது வந்து உண்மையிலேயே பாராட்டணும். உண்மையில் பாராட்டின பிறகு அந்த மதத்தை சார்ந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் தொழுகை, ஐந்து தொழுகை, ஐந்து வேளை தொழுகை பண்ணுற அளவுக்கு இருந்தார். இப்போ ரஹ்மான்கிட்ட ஒரு குறை சொல்லுவாங்க. என்ன குறை சொல்லுவாங்கன்னா, ஒரு பாட்டு வாங்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அது உண்மை இல்லைங்க. பாட்டு போடுறது சீக்கிரம் போட்டுருவாங்க, ஆனால் வந்து அதை மெருகேற்றுறதுக்கு நிறைய டைம் எடுத்துக்குவாரு. உதாரணத்துக்கு கண்ணோடு காண்பதெல்லாங்கிற ஒரு பாட்டு வந்து முதல்ல ரெக்கார்ட் பண்ணுவேன்னு நித்யஸ்ரீ பாடிட்டு போயிட்டாங்க. கரெக்டு ஃபைனல் இது வந்தோன்னே நித்யஸ்ரீயை கூப்பிட்டு அந்த பாட்டை போட்டு காட்டினார் ரஹ்மான். போட்டு காட்டலாம், நானாக இந்த பாட்டு பாடினேன், இவ்வளோ வேரியேஷன் இதில் வர முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியப்பட்டு போனார். அது அதாவது எந்த மியூசிஷியன் என்று சொல்லப்படுகிற பிளேபேக் சிங்கர்ஸ் யார் வந்தாலும் அவங்க பாட்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி த்ரோட்டை சரி பண்ணுறதுக்கு ஒரு ஹம்மிங்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. எந்த ராகமோ எந்த டியூனோ அந்த டியூனை லேசாக ஹம் பண்ணி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மைண்ட் செட்டுக்கு மட்டும் இல்லை த்ரோட்டுக்கும் ஒரு செட் ஆகிற அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த குட்டி குட்டி பீட்டெல்லாம் கூட ரெக்கார்ட் பண்ணிகிட்டே வருவார். அதெல்லாம் எங்கெங்கேயோ பிளேஸ்மெண்ட் பண்ணுவார். உங்களுக்கு தெரியாது ரீ ரெக்கார்டிங்கிலெல்லாம் பிளேஸ்மெண்ட் பண்ணியிருப்பார். அந்த அவங்களுக்கு தெரியாது தான் இந்த படத்தில் தான் பாடுறோம் இப்படின்ட்டு. ஏன்னா ஒரு பாட்டு ரெக்கார்டிங் ரஹ்மான் கூப்பிட்ருக்காரு, அதோடு முடிஞ்சிருச்சு. அது எந்த படத்துக்காக பாடுறோம், யார் நடிக்கிறாங்க எதுவுமே சம்பந்தப்பட்ட சிங்கர்ஸுக்கு தெரியாது. அதான் ரஹ்மானோட பியூட்டி. இந்த படத்துக்காக பாடுறாங்கிறது யார்கிட்டையுமே சொல்ல மாட்டார். அவங்க பாடுற போர்ஷன் மட்டும் கொடுத்துட்டு அந்த டியூனை கொடுத்துட்டு பாடி முடித்தோன்னே நன்றி வாங்க அப்படின்னு அனுப்பி விட்டுருவார். இப்படி இருக்கும். இவர் ஏன் வந்து இந்த மாதிரி பாட்டுக்கு லேட் ஆகிறாரு அப்படிங்கிற போது, இவர் பகல் ஃபுல்லாக எம்எஸ் விஸ்வநாதன், இளையராஜா இவங்களோடலாம் ஒர்க் பண்ணிவிட்டு நைட்டு வீட்டுக்கு வந்தால் தான் தான் பண்ண வேண்டிய ஜிங்கிள்ஸு அல்லது வேறு படத்து கம்போசிங். அப்போல்லாம் வந்து படங்கள் புக்காக ஆரம்பித்து அப்போ கூட இன்னும் விடலை. அவர் அந்த பெரிய மனுஷங்களோட தொடர்பு இருந்துகிட்டே இருந்தார். அப்போது வந்து இளையராஜாவை விட வேண்டிய கட்டாயம், எல்லாத்தையும் விட்டார். எல்லாம் மற்ற மியூசிக் டைரக்டருக்கு வாசிக்கிறதே விட்டுட்டு இவர் ஒரு தனிப்பெரும் இசையமைப்பாளராக மாறினார். தொடர்ச்சியான ஹிட்டு. இங்கே மட்டும் இல்லை, ஹிந்தி லெவலுக்கு தெலுங்கு இழுகு எல்லாமே ஹிட் ஆகினோன்னே, அதாவது நிற்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இது. இவர் வந்து சின்ன வயசுலேயே அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வாடகைக்கு விட்டதுனால அதில் ஏதான ஒரு ரிப்பர்னு வச்சுங்களேன், ஒரு கீபோர்டோ அல்லது வேறு ஏதான ரிப்பர்னால் ஐயோ கீபோர்டு மதர் போர்டு ரிப்பர் ஆகிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தகச்சு நிற்க மாட்டார். அப்போல்லாம் இங்கே டெக்னீஷியன்லாம் இல்லை. சென்னையில் வந்து ஒரு ஏதான ஒன்று ரிப்பேர்னால் ஒன்று பாம்பேக்கு போகணும் இல்லை லண்டனுக்கு தான் போகணும். இப்படி ஒரு சூழ்நிலையில் தானே பிரித்து மேய்ஞ்சி அதை சரி பண்ணிடுவார். இப்படி ஒரு டெக்னிக்கலாகவும் அவர் வந்து சிறந்து விளங்கினார். அதனால் நைட்டெல்லாம் ஒர்க் பண்ணி அவருக்கு பழக்கமாகி போய் நைட்டில் தான் ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து, நைட்டில் அந்த பீஸ்ஃபுல்லான இரவு ஒரு அருமையாக இருக்கும், சூழ்நிலை நல்லா இருக்கும், கச கச கசன்னு இருக்காது. அதனால் வந்து இரவில் தான் தன்னுடைய இசை ரெக்கார்டிங் எல்லாமே வந்து வச்சுக்கிட்டாரு. அது பாடுறவங்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி நைட்டில் ரெக்கார்டிங்னா நைட்டில் வந்து பாடி கொடுத்துட்டு போயிடுவாங்க. இவர் வந்து பேசிக்கலாக ரொம்ப ரிசர்வ்டு டைப்பாக இருந்தாலும் அந்த பின்னணி இசை கோர்வு இருக்குல்ல, அந்த நேரத்தில் கொஞ்சம் லேசான காமெடி ஹியூமர்லாம் பண்ணிகிட்ருப்பார். சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் ஒரு சிறு சத்தம், அந்த மூலையில் ஏதோ சத்தம் கேட்டேன்னா கூட
அதை கிளியர் ஆகிற வரைக்கும் சும்மா இருக்க மாட்டார், அது கிளியர் பண்ணிட்டு தான் ரெக்கார்டிங்கு போவார். அந்த மாதிரியான ஒரு அதாவது சூழ்நிலையே தனக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறதுல மன்னன் ரஹ்மான். ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு பெரிய கூகுள் நிறுவனம் ஒரு பெரிய கார் ஷெட்டுலேருந்து தான் ஆரம்பித்தது கூகுள் நிறுவனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இவருடைய கார் ஷெட்டுலேருந்து தான் இவருடைய கார் ஷெட்டை தான் வந்து இன்றைக்கி பஞ்சரத்ன ஸ்டுடியோஸுன்ட்டு ஆக்கி மிகப்பெரிய ஸ்டுடியோவாக இன்றைக்கி இருக்குது. இவர் வாங்கின ஆஸ்கர் அவார்டாக இருக்கட்டும், ரெண்டு ஆஸ்கர் அவார்டு வாங்கினாலும் தன்மை மாறாமல் எல்லா புகழும் இறைவனுக்கே என்று தமிழில் சொல்லி பெருமை சேர்த்த ரஹ்மான் அந்த ஸ்டுடியோவை மாற்றவே இல்லை. என்ன ஃபாரின் இதுவாக இருக்கும், படமாக இருக்கட்டும், இந்தி படமாக இருக்கட்டும், தெலுங்கு படமாக இருக்கட்டும், தமிழ் படமாக இருக்கட்டும், எந்த படமாக இருந்தாலும் தன்னுடைய ஸ்டுடியோ தன்னுடைய வீடு, வீடை சார்ந்த அந்த ஸ்டுடியோவில் தான் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுவார். ரெக்கார்டிங் முடித்தோன்னு தன் குடும்பத்தை போய் பார்க்கறது, டோட்டலாக இந்த சேனலையே க்ளோஸ் பண்ணிவிட்டு வீடு வீடு மனைவி மக்கள் அதுங்களோட சந்தோஷமாக இருக்கிறத ஒரு பெரிய பொறுப்பாகவும் ஒரு பெரிய விஷயமாகவும் அவர் பார்த்துக்கிட்டார். இவர் வந்து எவ்வளோ சிம்பிள் ஆளுங்கிறதுக்கு மிக முக்கியமான ரெண்டு மூணு காரணங்கள் இருக்குது. அதில் மவுண்ட் ரோட்டில் இருக்கிற தர்காக்கு அடிக்கடி போகிறது வழக்கம். அந்த தர்காக்கு போகும்போது எப்போதையுமே தர்காவில் மற்றதெல்லாம் என்ன தெரியுமா, நம்ம பெரிய ஆளுங்கிறதுனால வாங்க வாங்க நீங்கள் முன்னாடி வாங்க அப்படின்லாம் கூப்பிட்டு போய் உடனே வந்து அவங்க ப்ரேயர் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட், அது ஏழையாக இருக்கட்டும் பணக்காரனாக இருக்கட்டும், அதுதான் எல்லா தர்காக்களையும் உள்ள நடைமுறை சாத்தியம். அப்படி இருக்கும்போது உள்ளே வந்து ப்ரே பண்ணுறதுக்கு இடம் இல்லாமல் அந்த பிளாட்ஃபார்த்தெல்லாம் ப்ரே பண்ணியிருக்கார். ப்ரே பண்ணும்போது ஒரு பையன் வந்து இவரை பார்த்துட்டு, ஒரு 14 வயசு பையன் இவரை பார்த்துட்டு அப்படியே பார்த்துருக்கான், அவன் ஃப்ரெண்ட்ஸோடு இருந்திருக்கான், கிட்ட வந்து நின்றுருக்கான், என்னங்கிற மாதிரி இவர் பார்த்துருக்காரு. பார்த்தோன்னே அவன் கேட்டிருக்கான், இல்லை என் பசங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க நீங்கள் ஏஆர் ரஹ்மான் மாதிரி இருக்குன்னு. நான் சொன்னேன் ஏஆர் ரஹ்மான்லாம் இந்த தர்காக்க எதுக்கு வரப்போகிறாரு, அவருக்கு இவருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொன்னேன், அவங்களும் சரின்னு சொன்னாங்க, கரெக்ட் தானே அப்படின்னு கேட்டிருக்கான். கேட்டோன்னே இவரும் கரெக்டுவா நீ சொல்கிறது ரொம்ப கரெக்டு அப்படின்னு சொல்லி அந்த பையனை அனுப்பியிருக்கார். தான் ஒரு ஏஆர் ரஹ்மான், நான் தான் அந்த ஆள் அப்படின்னு சொல்லி அந்த சூழ்நிலையே அந்த தியானத்தை கெடுக்க தயாரில்லை. இதே மாதிரி தான் வந்து திருநெல்வேலியில் அவர் போகும்போது ஒரு பெரிய ஹோட்டலில் தங்கியிருந்தார். தங்கியிருந்தபோது எங்கேயோ ஒரு இடத்துல கேள்விப்படுறார், இந்த இடத்துல டிஃபன் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, அங்கே போய் சாப்பிட்டு வரலாமான்னு. 15 வருஷங்கம்மெல்லாம் வந்து தான் கூடையே இருந்த தாஜ்னூர், உங்களுக்கு தெரியும் அவரும் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர், தாஜ்னூரை அழைச்சிக்கிட்டு அந்த ஹோட்டலில் டிஃபன் சாப்பிட போகிறார். எப்போதுமே அந்த திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம சாப்பிடும் சாப்பாட்டோட இலையை நம்ம தான் எடுத்து போடணும், அது அந்த ஊரில் உள்ள வழக்கம். எப்போதுமே அந்த நெல்லை மாவட்டத்து வழக்கம் வந்து நம்ம சாப்பாடை எடுத்து போவோம், வெளியே தொட்டி வச்சுருப்பாங்க அங்கே கை கழுவணும் இப்படி. அப்போ இவர் உள்ள நுழையிறதுக்கும் அது ஒரு 5-6 படிக்கட்டு ஏறி அந்த ஹோட்டல், அதில் ஏறி டிஃபன் சாப்பிட்டுட்டு வெளியே வரத்துக்குள்ளே ஒரு பையன் தட தடன்னு பார்த்துட்டு ஓடி போனுவேன். இவர் வந்து எந்திரிக்கிறாரு, எந்திரிச்சோன்னு அந்த ஹோட்டல்காரு, நாங்கள் இலையை தூக்கி போட்டுட்டு போங்க கை கழுவுங்க அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்கிறார். ரஹ்மான அந்த மாதிரி மிரட்டு தனையில் பேசுனவங்க யாருமே கிடையாது. தாஜ்னோருக்கும் ஒன்றுமே புரியல, அவர்கிட்ட போய் இவர் ரஹ்மான சொல்லில்லாமான் ஒரு அப்படி முன்னெடுக்கிறாரு, டக்குன்னு கையை பிடிச்சி அமைக்கிறாரு ரஹ்மான். அப்படியா தெரியலங்க மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப தன்மையாக சொல்லிவிட்டு இலையை தானே எடுத்து கொண்டு போய் போட்டுட்டு அப்புறம் கை கழுவிட்டு வெளியே வந்தால் நெல்லை மாவட்டமே ரோட்டில் நிற்கிது. அப்படி ஒரு கூட்டம் அப்படி ஒரு கூட்டம். தாஜ்னூருக்கு ரொம்ப சந்தோஷம், இவர் தான் ஏஆர் ரஹ்மான தெரிஞ்ச அந்த கடைக்காரர் ஓடி வந்து மன்னிச்சுக்குங்க வந்து உங்களை இலை எடுக்க சொல்லிட்டேன் தப்பாக நினைக்காதீங்க அப்படின்னு சொன்னோன்னு இவர் சொன்னார்,
அந்தந்த சட்டத்திட்டங்கள் எந்தெந்த கடைக்கோ எதுவாக இருந்தாலும் சட்டத்திட்டங்கள் இருந்தால் அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுதான் முறை. நீங்கள் சொன்னதில் எந்த தப்பும் இல்லை. டிஃபன் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு அவர் பாராட்டிட்டு தன் ரூமுக்கு வந்தார். இதுதான் ரகுமான். அதாவது எவ்வளோ தன்மை இருக்குது பாருங்கள். சூழ்நிலையை, அந்த இடம், அதெல்லாம் தூக்கி அந்த புகழ் இதெல்லாம் மண்டையில் ஏற்றுக்காமல் ஒரு ஆள் இருக்க முடியுமா? நான் கண்டிப்பாக ரகுமான் தாத்தாள். எங்கேயான வெளியூர் போனால் ஹிந்தி கசலில் கேட்குறது, பாகிஸ்தானி சிங்கர்ஸோட இதை கேட்குறது, அப்படி கண்ணை மூடிட்டு அமைதியாக பயணம் பண்ணுறது இவருக்கு ரொம்ப பிடித்தம். ஈவன் த ஃப்ளைட்டு ஒரு 18 மணி நேரம் 20 மணி நேரம் ஃப்ளைட்டில் போனாலும் அப்படி தான் பண்ணுவார். அப்போது வந்து இப்போ ஒரு வேளை ஒரு ரீடு கடைக்கு வந்துருச்சு, இவர் கிளம்ப வேண்டிய நிர்பந்தம்னா ஃப்ளைட்லேருந்தே பல டைம் வந்து தன்னுடைய நோட்ஸை தன்னுடைய மெயிலுக்கு அனுப்பி அதை வந்து மற்றவங்களை இன்ஜினியரை பார்க்க சொல்லி அதை மற்றவங்களுக்கு கொடுத்து ரெக்கார்டிங் நடக்குது. ரெக்கார்டிங் ட்ராக்கு மெயிலே இவருக்கு போகும், அதை பார்ப்பார். பார்த்து ஓகே பண்ண படங்கள் பல படங்கள் இருக்குது. இவர் சில படங்கள் ரீடு கடைக்கு பண்ணாத நேரத்தில் நம்மளுடைய தேவாவுடைய சகோதரர்கள் தி முரளி சபேஷ் அவங்க ரெண்டு பேரும் வந்து நிறைய படங்கள் ரீரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அதில் எந்த தப்பாக எடுக்க மாட்டார். 6 சாங்கு இவர் பண்ணி கொடுத்துட்டாருன்னா அதுக்கு பிறகு தான் படம் நிற்கக்கூடாது. படத்துக்கான அந்த வேலை நடந்துக்கிட்டே இருக்கணுங்கிறதுல இது நான் தான் ரெக்கார்டிங் பண்ணுற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னெலாம் சொல்கிறதே கிடையாது. ஏன்னா இது ப்ரொடியூசர் பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டு ரஹ்மான் சார். அதனால தான் ஒவ்வொரு தரையும் ரஹ்மான் சார் பேசும்போது எவ்வளோ தன்மையாக பேசுவார் அப்படிங்கிறத பார்த்திபன்கிட்ட கேட்டால் தெரியும். பார்த்திபன் அவ்வளோ க்ளோஸாக பழகுவார். ஆக்சுவலாக சமீபத்தில் நடந்த ஒரு விஷயத்தில், இளையராஜாவோட விஷயத்தில், இளையராஜாவும் ரஹ்மானும் ஒரே மேடையில் ஏறணும்னு பிடிவாதம் பிடிச்சவர் பார்த்திபன் சார். நடக்குமா சாத்தியமான எங்களுக்கெல்லாம் பல சந்தேகம். அப்போ ஆர்கனைசிங் கமிட்டியில் நான் இருந்தேன். ஆனால் நான் கூட்டி வர ரஹ்மானன்னு சொல்லிவிட்டு இவர் கூட்டி வந்ததுக்கு முன்னாடி நிர்வாகத்தில் இருந்தவர்களுக்கும் பார்த்திபனுக்கும் சின்ன மனத்தான். எப்போதுமே பார்த்திபன் என்னென்னா ஸ்கெட்சு போட்டு வைப்பார். இப்படி இப்படி நடக்கணும், இந்த டைமில் இவர் மேடை ஏறணும், இந்த டைமில் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கடைசியில் ரஹ்மானை வந்து கூட்டிருக்காரு. ரஹ்மான் வந்து வாங்க நம்ம வண்டியிலே போயிடலாம் அப்படின்னு சொன்னோன்னு மாட்டேன்னு சொல்லி நீங்கள் முன்னாடி போங்க, நான் பின்னாடி என் காரில் வரேன்னு சொல்லிட்டு வரலை. அவர் வரலை. ஆனால் அங்கே போன பிறகு தான், அந்த ஃபங்க்ஷனுக்கு ரஹ்மான் வந்த பிறகு தான் அவருக்கு தெரியும் பார்த்திபன் வரலன்ட்டு. அப்புறம் என்ன காரணங்கிறது வந்து பின்னாடி அவர் புரிஞ்சுக்கிட்டார். ஆனால் வந்து இவர் என்ன பார்த்திபன் என்ன பண்ணால், இது வேலை இளையராஜா ஒன்று ரஹ்மான் ஒன்று ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணுறதுனா சுகாசினி அவர்கள் தான் பேலன்ஸ் பண்ண முடியும்னு சொல்லி சுகாசினியை மேடைக்கேற்றி மணிரத்னத்தை மேடைக்கேற்றி இவ்வளோ விஷயங்கள் பண்ணி அந்த ப்ரோக்ராமையே பெரிய ஹிட்டாக்குனதுக்கு பார்த்திபனுக்கு ஒரு இது. இதில் பாருங்களேன், எந்த யுகமும் இல்லை அவருக்கு. இளையராஜாக்கிட்ட நம்ம ஏற்கனவே வாசிக்க தானே செஞ்சோம். இப்போ இளையராஜாகிட்ட போய் இளையராஜா இருக்கும்போது நான் ஏற மாட்டேன்னு சொல்கிறதோ, அல்லது வந்து இல்லை நான் வேறு ஆள் எனக்குன்னு ஒரு தனி இது இருக்குன்னு சொல்கிறதோ ஒன்றும் ஒரு சரியான அழகு இல்லை பாருங்கள். அதனால் தன்னுடைய மொத்த விஷயத்தை கீழே தூக்கி போட்டு மேடை ஏறி இளையராஜா கூட வந்து அங்கேயே அந்த பாடலுக்கான, இவர் வாசித்த பாடலுக்கான இசைக்கோர்வையெல்லாம் சொல்லி அந்த சூழ்நிலையே அழகாக்குனாங்க ரெண்டு லெஜெண்ட்ஸும் சேர்ந்து. அப்படி ஒரு ஏஆர் ரஹ்மானை பற்றி என்னுடைய வேஸ்ட் பேப்பர் சேனலில் இன்றைக்கி பேசுகிறதில் ரொம்ப பெருமை. ஏன்னா ரொம்ப நாளாச்சு நம்ம பேசணும், ஏஆர் ரஹ்மானை பற்றி பேசணுமே பேசணுமேன்ட்டு. எனக்கு ராஜீவ் மேனனும் மணிரத்னம் மட்டும் இல்லாமல் சுகாசினியும் நிறைய பேர் வெரைட்டி வெரைட்டி கதைகளாக சொல்லியிருக்காங்க. ஆனால் எல்லாத்தையும் தொகுத்து பேசுகிறதுக்கு ரொம்ப ஃபுட்டேஜ் ஆகும். ஆனால் அந்த ஃபுட்டேஜை விட அவரை பற்றி பேசுறதில் எனக்கு ரொம்ப பெருமை. எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு ஒரு சொல்லு வந்து சொல்லி ரெண்டு ஆஸ்காரை நம்மளுடைய தமிழகத்துக்கு கொண்டு வந்த சேர்த்த, இந்தியாவுக்கு பெருமை சேர்த்த ஒரு மகானுபவன் ஏஆர் ரஹ்மான் அவர்கள். அதே போல் தமிழில் வந்து அவருக்கு நாட்டம் ரொம்ப அதிகம். இது சமீபத்தில் ஒரு ஸ்டேஜ் ப்ரோக்ராமில் பேசினவங்க ஹிந்தியில் பேச, மற்றவங்க இங்கிலீஷில் பேச,
நீங்கள் ஹிந்திலையும் இங்கிலீஷ்லேயும் பேசுறது தான், நான் கீழே இறங்கிடுவேன்னு சொல்லி இறங்க போயிட்டார். அப்புறம் ஆர்கனைசர்லாம் திருப்பி கொண்டு வந்து ஏ ரஹ்மான்லாம் மேடைக்கு ஏற்றினான். அது மாதிரி தமிழ் மேலே பற்றும் உள்ள ரஹ்மான் சார் நம்ம வீட்டு பிள்ளை என்று சொல்லிக்கொள்வதில் பெருமையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மனோபாலா.